ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி டே டூ பாலிட்டி அண்ட் மேத்ஸ் கிளாஸ் மேத்ஸ் டெஸ்ட் நடந்துச்சு. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி மார்னிங் நடந்துச்சு இந்த டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் பார்ப்போம். கீழே உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீஸ், இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே இருக்கும், உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி வித் த ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஜனாதிபதியின் முன் பரிந்துரையின் பேரில் தான் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். கரெக்டு தாங்க. பண மசோதாவை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, மணி பில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, பிரசிடென்ட்டோட முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். கரெக்டு தான். மணி பில் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் 110 இடம்பெற்றிருக்கு. 110 மணி பில் அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது, டிக்ரீஸ் பண்ணுது, வரியை வந்து ஏற்றுது குறைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் மணி பில்னு சொல்லுவாங்க. வரி டேக்ஸு அதை ஏற்றணும் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட சட்டம் போடணும்னா அது பேர் பண மசோதான்னு சொல்லுவாங்க. இந்த பண மசோதா தாக்கல் செய்யணும் அப்படின்னா லோக்சபாவில் மட்டும்தான் முடியும், ராஜ்யசபாவில் முடியாது. இதை ஞாபகம் வச்சுங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் டு நாட் பார்ட்டிசிபேட் இன் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஜனாதிபதி தேர்தலில் நியமன உறுப்பினர்கள் பங்கேற்க மாட்டார்கள். கரெக்டு தான். பிரசிடென்ட் எலெக்ஷனில் யார் யாரெல்லாம் பங்கேற்பா அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபா எல்லா எம்பியும் சேர்த்து, நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தவிர எல்லா மாநில சட்டசபைகள் எல்லாமே பங்கேற்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட், போத் ஆர் ட்ரூ. எந்த மாநிலத்தில் பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? ராஜஸ்தானில் தான் முதல் முறை பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இந்தியாவில் நாகூர் அப்படிங்கிற மாவட்டம், மாவட்டம் பேர் வந்து நாகூர், ராஜஸ்தானில் நாகூர் மாவட்டம் பஞ்சாயத்து. பஞ்சாயத்துக்கு போடப்பட்ட முதல் கமிட்டி பேர் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டின்னு சொல்லுவாங்க. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பஞ்சாயத்துங்கிறது 73 சட்டத்திட்டத்தில் நரசிம்மராவ் ஆட்சியில் வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் பெற்றிருக்கும். பஞ்சாயத்து பஞ்சாயத்து நாள் வந்து ஏப்ரல் 24. ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது ஆர்டிகல் 279A 279A இடம்பெற்றிருக்கு. ஆர்டிகல் 279A ஜிஎஸ்டி கவுன்சிலுங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் 279A. மத்திய மாநில அரசு உறவுகளை செக் பண்ணுறதுக்கு 2007 பஞ்சி அப்படிங்கிற தலைமையில் ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க மத்திய அரசு, பஞ்சி. இதே மத்திய மாநில அரசு உறவுகளை செக் பண்ணுறதுக்கு 1983 சர்க்காரியா கமிஷன் ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க இந்திரா காந்தி ஆட்சியில். சர்க்காரியா குழு வந்து 1983 மத்திய மாநில அரசு உறவுகளை செக் பண்ண, 2007 வந்து பஞ்சி கமிஷன். ஞாபகம் வச்சுங்க. ராஜமன்னார் கமிட்டிங்கிறது தமிழ்நாட்டில் போட்டிருப்பாங்க கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் 1969, அதுவும் மத்திய மாநில அரசு உறவுகளை செக் பண்ணுறதுக்கு. பார்லிமெண்ட் பில்டிங் எப்போ கட்டி முடித்தாங்க அப்படின்னா 1927 கட்டி முடித்தாங்க. 27 கட்டி முடித்தாங்க. எட்வின் அப்படிங்கிற ஒருத்தவரும் ஹெர்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தவர் ரெண்டு பேர் சேர்ந்தா கட்டியிருப்பாங்க. எட்வின் ஹெர்பர்ட் 1927. நாடாளுமன்றத்தோட தலைவர் யார்னா பிரசிடெண்ட்டுங்க, ஜனாதிபதிங்க. நாடாளுமன்றத்தின் தலைவர் யார்னா பிரசிடெண்ட்டுங்க. லீடர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து பிரசிடெண்ட்டுங்க. ஆர்டினன்ஸ் பவர், குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் தொடர்பான வழக்கு எதுனா கூப்பர் வழக்குங்க, கூப்பர் கேஸ். மீதி மூணுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணால் கூட கூப்பர் வழக்கு தான் ஆன்சரு. இந்த வழக்கில் தான் என்ன சொல்லிடுவாங்க தீர்ப்பு அப்படின்னா, ஆர்டினன்ஸ் பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அவசர சட்டம் வந்து பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் வந்து போட்டாங்கன்னா அதை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கும். நாங்கள் நீதிமன்றம் அதுலேயும் நாங்கள் கேள்வி கேட்போம், அது சட்டம் சரியா இல்லையா நாங்கள் செக் பண்ணுவோம், அதான் கூப்பர் வழக்கு. நிதிக்குழு, ஃபினான்ஸ் கமிஷன். நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 280 இடம்பெற்றிருக்கு. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைசரி பவர், அதாவது உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் என்பது எந்த ஆர்டிகல்னு சொல்கிறாங்க? 143ங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 143 பிரசிடென்ட் போய் சுப்ரீம் கோர்ட்டை போய் அட்வைஸ் கேட்கலாம். நிதி ஆயோக் அப்படிங்கிறது 2015 தான் உருவாக்கியிருப்பாங்க. திட்டக்குழுவோட புதிய பெயர், பிளானிங் கமிஷனோட புதிய பெயர் இது நிதி ஆயோக். மோடி ஆட்சியில் உருவாக்கியிருப்பாங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிறது கூட்டுறவு கூட்டாட்சியை பிரதிபலிக்கிறது, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். கரெக்டு தாங்க. மாநில மத்திய அரசு உறவுகளை வளப்படுத்துவது தான் நிதி ஆயோகோட வேலையேங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட். பஞ்சாயத்து ராஜ் நாள் இப்போ தான் சொன்னேன், ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் நாள் வந்து ஏப்ரல் 24 இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு. காலவரிசை பத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை காலவரிசை பார்த்தீங்க அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1956 அந்த வாக்கில் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வரும். ராஜபானா கமிட்டி 1969 செகண்ட் வரும். சர்க்கரை கமிஷன் 83 தேர்ட் வரும். 71 சட்டத்திட்டம் 92 நாலாவது வரும். பி ஆன்சர். இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநில ஒட்டு மாநிலம், அதாவது மாநிலத்து இடையேயான கவுன்சில் அமைக்கப்பட்டது 1990. இந்த கவுன்சில் அமைக்கிறதுக்கு சர்க்காரியா கமிஷன், சர்க்காரியா குழு தான் பரிந்துரைச்சிருக்கோம். 1990 வந்து யார் பிரதமராக இருந்திருப்பா அப்படின்னா இந்தியாவில் விபி சிங் இருந்திருப்பார். இதில் எது தவறுன்னு கேட்குறாங்க. மன்னிப்பு அதிகாரம் வந்து மன்னிப்பு அதிகாரம் ஆர்டிகல் 22 நமக்கு நல்லாவே தெரியும். துணை குடியரசுத் தலைவர் பார்டன் பவர் ஆர்டிகல் 72 அது கரெக்டு தான். துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 73 இல்லை, தப்பு. அதேமாரி மணி பில் வந்து ஆர்டிகல் 110 இல்லை, அதுவும் தப்பு. சாரி, 110 மணி பில் வந்து பண மசோதா 110 அது கரெக்டு. ரெண்டாவது தப்புங்க, ஒன்லி 2 துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 73 தப்பு. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, துணை குடியரசுத் தலைவர் எந்த ஆர்டிகல்? கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. துணை குடியரசுத் தலைவர் எந்த ஆர்டிகல் அப்போ கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
விச் ஆர் த ஃபாலோவிங் அமெண்ட்மெண்ட் டிக்ளேர்ஸ் தட் பிரசிடென்ட் ஷுட் சைன் த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்ட், அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தை கையெழுத்திட வேண்டும் என்று எந்த சட்டத்திட்டம் அறிவித்ததுன்னு கேட்குறாங்க. 24th சட்டத்திட்டங்க, 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தாங்க சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான கேள்வி, 1971 1971 இந்த சட்டத்திட்டம் வந்திருக்கும். மாநில சட்டமன்ற தலைவர், குடியரசுத் தலைவர் என்பவர் மாநில சட்டமன்றத்தின் தலைவர். பிரசிடென்ட் இஸ் த லீடர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தவறுங்க, பிரசிடென்ட் இஸ் த லீடர் ஆஃப் த பார்லிமெண்ட்டுங்க, கவர்னர் தாங்க லீடர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், குடியரசுத் தலைவர் தேர்தலில் மாநில சட்ட மேலவை பங்கேற்காது, கரெக்ட் தாங்க, சட்ட மேலவை பங்கேற்காதுங்க. டு நாட் பார்ட்டிசிபேட், அதாவது ரெண்டாவது ஒன்று கரெக்ட், பி ஆன்சர். யூபிஎஸ்சி உறுப்பினர்களை நியமிப்பது குடியரசுத் தலைவரின் சட்டமியற்றும் அதிகாரம், தவறுங்க, யூபிஎஸ்சி உறுப்பினர்களை நியமிப்பது குடியரசுத் தலைவரின் செயலாக்க அதிகாரம், நிர்வாக அதிகாரம், சட்டமியற்றும் அதிகாரம் இல்லை, இட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஸோ ஒன்று தவறு. ஆர்டினன்ஸ் பவர் ஷுட் பி யூஸ்ட் ஒன்லி வென் போத் த செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் ஆப்சண்ட், அதாவது அவசர சட்டம் பிரசிடென்ட் போடணும் குடியரசுத் தலைவர் போடணும் அப்படின்னா ஏதாவது உறவே இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ லோக்சபா இயங்குது, ராஜ்யசபா இயங்கலை, ராஜ்யசபா இயங்குது, லோக்சபா இயங்கலை, அந்த டைமில் கூட பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் பவரை போடலாம், கண்டிப்பாக போடலாம். ஸோ ரெண்டாவே இயங்கலனாலும் பரவாயில்ல, ஓரவே இயங்கலனாலும் பரவாயில்ல, குடியரசுத் தலைவர் தனது அவசர சட்ட அதிகாரத்தை சரத்து 123 படி பயன்படுத்தலாம். ஞாபகம் இந்த விஷயத்தை. ஹவு மெனி சப்ஜெக்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு கான்கரண்ட் லிஸ்ட் ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு பொது பட்டியலுக்கு எத்தனை விஷயங்கள் வந்து போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 42 சட்டத்திட்டம், இது ரொம்ப ஃபேமஸானது, 5 விஷயம் போயிருக்கும் இந்திரா காந்தி ஆட்சியில், ஒரு 5 விஷயத்தை தூக்கி மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலில் போட்டிருப்பாங்க. இப்போ நீட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதுக்கு என்ன காரணம், நீட்டுங்கிறது கல்வி, கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் தான் இருக்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கல்விங்கிறது மாநில பட்டியல் இருந்திருக்கும். ஸோ இந்திரா காந்தி ஆட்சியில் தான் 42 சதவீதத்தில் கல்விங்கிற மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த பொதுப்பட்டியலில் மாற்றிருப்பாங்க, அதனால தான் நீட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. வைஸ் பிரசிடென்ட் அவரோட ரிமூவல், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம், அதாவது வைஸ் பிரசிடண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து எந்த அவையில் வந்து இனிஷியேட் பண்ணணும், அதை தொடங்கணும் அப்படின்னா ராஜ்யசபாவில் தான் தொடங்கணும், ரெண்டு அவையிலையும் தொடங்க முடியாது, ராஜ்யசபா மட்டும்தான், மாநிலங்களவையில் மட்டும்தான் தொடங்க முடியும். குடியரசுத் தலைவர் ஆட்சிக்காலம் 5 தாண்டி போயிடுச்சுன்னா துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக ஆகுவார், தவறுங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சிக்காலம் 5 தாண்டி போனால் குடியரசுத் தலைவரே குடியரசுத் தலைவராக இருப்பார் அடுத்த குடியரசுத் தலைவர் வர வரைக்கும். ஸோ 5 தாண்டி போனால் சீட்டு வந்து எந்திரிச்சிட மாட்டார், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் தான் குடியரசுத் தலைவர். ஸோ நன்னா ட்ரூ. மணி பில் கேன் ஒன்லி பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் லோக்சபா, மக்களவையில் மட்டும்தான் பண மசோதாவை நியமிக்க முடியும், கரெக்டு தாங்க, சாதாரண மசோதா கூட்ட அமர்வை கொண்டிருக்கலாம். ஆர்னரி பில் கேன் ஹாவ் ஜாயின்ட் சிட்டிங், இதுவும் கரெக்டுங்க. பிரசிடென்ட் கேன் யூஸ் பாக்கெட் வீட்டோ பவர் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ஸ், பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டத்திட்ட மசோதாவில் பயன்படுத்தலாம், தவறுங்க, ஆக்சுவலாக வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் வந்து பாக்கெட் வீட்டோ பயன்படுத்த முடியாது. பாக்கெட் வீட்டோன்னா என்னென்னா, ஒரு குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மசோதா வருது தனது டேபிளுக்கு அப்படின்னா அதை சும்மா அப்படியே எதுவுமே பண்ணாமல் சும்மா டேபிளுக்கு அடியில் போட்டு வைக்கிறது, அதை எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறது பேர் தான் பாக்கெட் வீட்டோன்னு அர்த்தம். அதாவது ஒன்று அதை சைன் பண்ணோம், இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணோம், எந்த வித ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது பேர் தான் பாக்கெட் வீட்டோன்னு அர்த்தம். 356 சம்மந்தப்பட்ட வழக்கு என்ன, பொம்மை வழக்குங்க, இது ரொம்ப ஃபேமஸான க்வெஸ்சன், ஞாபகம் வச்சுங்க, பொம்மை கேஸு 1994 இந்த கேஸ் வந்திருக்குங்க. 93 சட்டத்திட்டப்படி லோக்சபாவில் 15% மெம்பர்ஸ் மட்டும் தான் மினிஸ்டர் ஆக முடியும், தவறுங்க, 91 சட்டத்தை தான் அப்படி சொல்லியிருக்கோம், 91st தான் அப்படி சொல்லியிருக்கோம், 15% மட்டும்தான் அமைச்சர்கள் ஆக முடியும்னு சொல்லிட்டு, தவறு. நோ மினிஸ்டர் கேன் பி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் வித்தவுட் பிகமிங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர்களால் எந்த ஒரு அமைச்சரையும் ஜனாதிபதியால் நியமிக்க முடியாது, இதுவும் தவறுங்க. அதாவது ஃபஸ்ட்டு மினிஸ்டர் ஆகிடலாம், அப்புறம் 6 எம்பி ஆனால் ஓகே, எம்பி ஆனால் தான் மினிஸ்டர் ஆனோன்னு சொல்ல முடியாது, இதுதான் ரூல்ஸ், இந்தியாவோட ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அமைச்சர் ஆகிடலாம் யார் வேணாலும், இப்போ நீங்களோ நானோ மோடி நினச்சா நம்ம யார் வேணால் அமைச்சாக்கிடலாம், ஆனால் நம்ம 6 ஏதோ ஒரு தொகுதியில் நின்று எம்பி ஆகி காட்டணும், லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ, குறிப்பாக லோக்சபானா தொகுதியில் நின்று ஜெயிச்சாகணும். ஸோ ஃபஸ்ட்டு மினிஸ்டர் ஆகலாம் இந்தியாவில் யார் வேணால், ஆனால் 6 எம்பி ஆகணும். நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா, ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதியமைச்சர், அவங்களாம் இந்த ரூட்டில் தான் உள்ளே போனாங்க. ஸோ இது ரெண்டுமே தவறு. யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து கிச்சன் கேபினட் இருந்தது, கிச்சன் கேபினட்னா 3-4 கேபினட் மினிஸ்டர் மட்டும் கூட இருப்பாங்க, 10-20 பேர்லாம் இருக்க மாட்டாங்க. இந்திரா காந்தி ஆட்சியில் இது தலை தூக்குச்சு, இந்திரா காந்தி. அரசியலமைப்பை திருத்தும் பொறுப்பு பார்லமெண்ட்டிடம் உள்ளது, பார்லிமெண்ட் இஸ் இன்சார்ஜ் ஃபார் அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன், அஃப்கோர்ஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுற பவர் பார்லிமெண்ட்டை மட்டும்தான் இருக்குது, பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஆமாம் அதுவும் தான், எங்கே வேணால் எதை வேணால் சட்டத்திட்டம் செய்யலாம் பார்லிமெண்ட்டு, போத் ஆர் ட்ரூ. ஆர்டிகல் 368 பிரிவு அரசியலமைப்பின் சட்டத்திருத்த அதிகாரத்தை குறிப்பிடுகிறது,
ஆர்டிகல் 368 ஸ்பெசிஃபைஸ் அமெண்டிங் பவர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கரெக்டு தாங்க. 352 தேசிய அவசர நிலை, அதுவும் கரெக்டுங்க. பாராளுமன்றத்தில் யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதித்துவம் இல்லை, தட் இஸ் நோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் இன் பார்லிமெண்ட். தவறுங்க. நாடாளுமன்றத்தில் வந்து டெல்லி, புதுச்சேரி இந்த மாதிரி எல்லா யூனியன் பிரதேசத்திலிருந்தும் பிரதிநிதி இருக்குது. 1.2 மட்டும் தான் கரெக்டு. கீழ்கண்ட எது வந்து நாடாளுமன்ற முறையை பின்பற்றுகிறது? மெஜாரிட்டி ரூல், பெரும்பான்மை விதி, இது ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். கரெக்டு தான். பொறுப்புள்ள அரசு, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், இதுவும் கரெக்டு தான். ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு, அரசாங்கத்தின் மாற்று வடிவம், அதுவும் கரெக்டு தான். அதிகார பகிர்வு, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லை, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் தான் இருக்கும். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பகிர்வு அப்படின்னா செயலாக்கத்துறை தனியாக இருக்கும், சட்டத்துறை தனியாக இருக்கும், நீதித்துறை தனியாக இருக்கும். இது வந்து அமெரிக்காவில் தான் இந்த மாதிரி இருக்கும், இந்தியாவில் இல்லை. ஸோ மொதல் 3 கரெக்டு. விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ், ஒற்றையாட்சி அம்சங்கள் யாவைன்னு கேட்குறாங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை அரசியலமைப்பு சட்டம், கரெக்டு தான், அது ஒரு ஒற்றையாட்சி. அடுத்த ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன், நெகிழ்வான அரசியலமைப்பு, அதுவும் கரெக்டு தான், அதுவும் ஒற்றையாட்சி. அவசரகால ஏற்பாடுகள், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதுவும் கரெக்டு தான், அதுவும் ஒற்றையாட்சி. ஸோ 1, 3, 4, இது எல்லாம் கரெக்டு. விச் ஆர் த ஃபாலோவிங் அமெண்ட்மெண்ட் ஸ்பெசிஃபைஸ் முனிசிபாலிட்டிஸ், பின்வரும் எந்த திருத்தம் நகராட்சியை குறிப்பிடுகிறது? 74 கரெக்டு. பஞ்சாயத்துனா 73, நகராட்சினா 74. உச்சநீதிமன்றம் வந்து 9 அட்டவணையில் இருக்கும் அனைத்தையும் மறுஆய்வு செய்யலாம், கரெக்டு தாங்க. அசல் அரசியலமைப்பில் 9 அட்டவணை இருந்தது, அசல் அரசியலமைப்பில் 9 அட்டவணை இருந்தது. தவறுங்க. 9 அட்டவணைங்கிறது முதல் சட்டத்திட்டத்தில் நேரு சேர்த்துருப்பாருங்க. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் உருவாக்குனால 8 ஷெடியூல் தாங்க இருக்கும், 9 ஷெடியூலாக இருக்காதுங்க. ஸோ ஒன்லி 1 ஏ ஆன்சர். இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வாஸ் ஃபார்ம் டியூ டு த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சர்க்காரியா கமிஷன், சர்க்காரியா கமிஷனின் பரிந்துரையின் மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலில் உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் 1, இன்டர் ஸ்டேட் கவுன்சில் டியூ டு த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சர்க்காரியா கமிஷன், கரெக்டு தாங்க. சர்க்காரியா கமிஷன் வந்து எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா மத்திய மாநில அரசு உறவுகளை சரிபார்ப்பதுக்கு. ரெண்டும் கரெக்டு. ஸோ போத் ஆர் ட்ரூ. சி ஆன்சர். கவர்னர் மறைமுக தேர்தல் மூலம் நியமிக்கப்படுகிறார். கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை இன்டைரக்ட் எலெக்ஷன். ஃபர்ஸ்ட் கவர்னர் எலெக்ஷன் டைரக்டும் இல்லை, இன்டைரக்டும் இல்லை, மத்திய அரசு தான் அப்பாயின் பண்ணுவாங்க. ஸோ 1 தவறு. கவர்னர் கேன் பி ரிமூவ் அட் எனி டைம் பை ஸ்டேட் கவர்மெண்ட், அதுவும் தவறு. மாநில அரசு தான் ரிமூவ் பண்ண முடியாது, மத்திய அரசு தான் பண்ண முடியும். ஸோ டி, டெல்லி, நன்னா ட்ரூ. மொத்தமாக நாடாளுமன்றத்தில் 3 அமர்வுகள் உள்ளன, கரெக்டு தாங்க. ஜனாதிபதி ஒவ்வொரு கூட்டத்தையும் கூட்டி ஒத்தி வைக்கலாம், அதுவும் கரெக்டு தாங்க. சி ஆன்சர். போத் ஆர் ட்ரூ. சி. பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் பாராளுமன்ற அமைப்பின் அம்சமாகும்? அமைச்சர்கள் ஒன்றாக பயணம் செய்கிறார்கள், இதாங்க ஆன்சரு. அமைச்சர்கள் ஒன்றாக பயணம் செய்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் இன் பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் இன் இந்தியா. ஆமாம், பிரசிடென்ட் தான் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுறாரு, இல்லை மாற்றகத்தே இல்லை. பிரசிடென்ட் இஸ் அப்பாயிண்டட் பை லோக்சபா இன் இந்தியா, இந்தியாவில் மக்களவையால் ஜனாதிபதி நியமிக்கப்படுகிறார். இல்லை, தவறு. பிரசிடென்ட் இஸ் அப்பாயிண்டட் பை பார்லிமெண்ட்டு, ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டே நியமிக்குது. ஸோ 1:2 ஏ. ஆளுநரை பொறுத்தவரைக்கும் எது கரெக்ட்னு கேட்குறாங்க, இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், கரெக்டு தான், 4th ஆன்சரு. லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு எது வேலை இல்லை, ஊராட்சிக்கு எது வேலை இல்லைன்னு கேட்குறாங்க. ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறதுல அவங்களோட வேலையா என்ன, மத்திய அரசோட வேலை தானே. பி ஆன்சரு. பஞ்சாயத்து ராஜ் என்ன சட்டத்திருத்தம், 73 சட்டத்திருத்தம். லோக்கல் கவர்மெண்ட் ஊராட்சிக்கு என்ன கீழே நாளில் எது வராது, வில்லேஜ் கமிட்டி, கிராமக்குழுன்னு ஒன்று வராது, மீதி 3 அங்கங்கே இருக்கும் சில மாநிலங்களில். ஒரு மாநில சட்ட மேலவை நிதி மசோதாவை எத்தனை நாளில் தாக்கல் கையில் வச்சிருக்க முடியும்னா 14 நாளில் கையில் வச்சிருக்க முடியும், ராஜ்யசபா மாதிரி 14 நாள் கையில் வச்சிருக்க முடியும். த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது ஒரு மாநில பணியாளர் அரசு டிஎன்பிசி மாதிரி ஒரு இதை வந்து யார் அப்பாயின் பண்ணுறா, டிஎன்பிசி சேர்மேன் அப்படின்னா கவர்னர், ஆளுநர். ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் எதில் ஈக்குவல் பவர், எதில் வந்து ஒரே அதிகாரம் இருக்குன்னா சட்டத்திருத்தம் செய்வதில் தான் ரெண்டு ஒரே அதிகாரம் இருக்கும், அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன். பி. மணி பில்ஸ் எல்லாமே ஃபினான்ஸ் பில்ஸ் தான், கரெக்டு தான், ஆனால் எல்லா ஃபினான்ஸ் பில்ஸும் மணி பில்ஸ் இல்லை. ஸோ ஏ மட்டும் தான் கரெக்டு. ஓகேவா, பண மசோதா நிதி மசோதா ரெண்டு இருக்கும், பண மசோதா எல்லாமே நிதி மசோதா தான், ஆனால் நிதி மசோதா எல்லாமே பண மசோதா இல்லை. 43. கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, கரெக்டு தான், மத்திய அரசு கீழே தான் ஆளுநர் வேலை செய்கிறார், கரெக்டு தான். கவர்னருங்கிறது ஒரு தனிப்பட்ட அரசியலமைப்பு அலுவலகம், அதுவும் கரெக்டு தான், அவருக்கு ஒரு ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல. 176 டீல்ஸ் வித் ஸ்பெஷல் அட்ரஸ் பை கவர்னர், அதுவும் கரெக்டு தான். டி ஆன்சர், டெல்லி. பிரசிடென்ட் எலெக்ஷன் மினிமம் ஏஜ் வந்து 35, மினிமம் ஏஜ் வந்து 35, குடியரசுத் தலைவருக்கு வந்து மினிமம் ஏஜ் 35, ஓகேவா, 45. இதை மேட்ச் பண்ணுங்கள், இது ஈஸி தான், ஆர்டிகல்ஸு இது வந்துடும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஸ் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், நீங்கள் அடிச்சிடலாம்.
மேலே தான் அந்த கொஸ்டின் வந்துச்சு. ஸ்ட்ரென்த் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எத்தனை சட்டத்தம்? 91 சட்டத்தம். இந்த இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கவர்னர் பற்றி ஒரு கொஸ்டின்னு, இதுவும் ஈஸியாக அடிச்சிடுங்க. 49 லோக்சபா செஷனில் ஸ்பீக்கர் ரூலிங் பார்ட்டி டெப்டி ஸ்பீக்கர் அப்போசிஷன் பார்ட்டி எந்த சபாலேருந்து எந்த லோக்சபா செஷன்லேருந்து இது ஃபாலோ ஆச்சுன்னா 10th இது ஞாபகம் வச்சுங்க, கொஞ்சம் யோசிச்சு இது பார்த்துருங்க. 10th த கான்ஸ்டியூஷன் ஃபிக்ஸஸ் த டேர்ம் ஆஃப் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா 6 இயர்ஸ் கரெக்ட். பிரசிடென்ட் கேன் டிசால்வ் ராஜ்யசபா. ராஜ்யசபா வந்து கலைக்க முடியாதுங்க, ராஜ்யசபாவை முன்கூட்டியே கலைக்க முடியாது, லோக்சபா மட்டும் தான் கலைக்க முடியும். ஸோ 50 வந்து ஏ மட்டும் தான் கரெக்ட். ஸோ மேத்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷனு பர்சன்டேஜ் நாளைக்கு வைக்கிறது எல்லாத்தோட டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்து நான் சண்டே போல் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? சண்டே ஃப்ரீயான டைமில் நான் சண்டேல டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான கொஸ்டின்ஸ் எது எதுன்னு செலக்ட் பண்ணி பார்க்குறேன். மேத்ஸ் இந்த இதில் ஈஸியாக தான் இருக்கும். நேற்று வேணால் சிம்பிளிஃபிகேஷனில் கொஞ்சம் மீடியம் லெவல்லையோ டஃப் லெவல்லையோ இருக்கலாம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட PDF கீழே இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.